சிந்தாமணி, இன்னைக்கு நாடகத்துல நீ வள்ளியா வந்து சோ சோ அப்படின்னு பாடுனியே, அதை கேட்டுட்டு நான் அப்படியே சொக்கி போயிட்டேன். நீ சொக்கி போயிட்ட, அந்த ராஜபாத்து ரங்கதுரை தான் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது. அந்த அழகு என்ன தெரியும், அழகை நீ ரசிக்க தெரியாது, சுதியோடவும் பாட தெரியாது. இந்த அந்த உதாரணம் நம்ம கிட்ட வேண்டாம், டப்பா எகிரி போகும். அது என் ஆவி, நான் அவரோட தேவி. அவன் தான் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறானே, அவன் மேல ஏன் ஆசை வச்சுக்கிட்டு இருக்கிற? இந்த பாரு பாத்தியாரிய கையாள், அடுத்த ராஜா பார்த்து நான் தான், எனக்கு ஜோடி நீ தான். அப்படி ஒரு காலம் வந்தா நான் இந்த கம்பெனியை விட்டே ஓடி போயிருவேன். அப்படி எல்லாம் சொல்லாது அபூர்வ சிந்தாமணியே. அல்லியே, என் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் வள்ளியே, உன்னை நான் அறையாமல் விடமாட்டேன் அப்படின்னு வினைப்புணத்துல வேடன் விருத்தனா வந்து உன் கைய பிடிக்கும் போது வாத்தியார் சொல்லி கொடுத்த மாதிரி ஏன் நீ நடிக்கல? என்ன ஐயா கோடாங்கி கதையை மாத்திர? இந்த மாதிரி வாத்தியார பத்தி உனக்கு சரியா தெரியாது, அவர் பெரிய கலாநேயர், சங்கரா சுவாமியுடைய நேரடி வாரி. அவர் கால் பட்ட இடம் எல்லாம் கலை வளரும், அந்த இடமா பார்த்து நீ நில்லு. நீ எங்கேயோ போயிருவ, இத சொல்லிட்டு போறான் தான் வந்த, இப்ப நான் போறேன். எங்க கோடாங்கிப்பட்டி? இந்த பயல பேச்ச கேட்டு ஒரு உண்மையான வாரிச நான் இழக்க பார்த்தேன், அதுக்கு என் புத்திய. ஐயோ, நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. அடே பொறாமக்கார பசங்க, போய் சொன்ன வாய்க்கு போஷணம் கிடைக்காதரா? கோடாங்கிப்பட்டி, இன்னையில இருந்து இந்த பயல்களுக்கு ரெண்டு ரெண்டு இட்லியை போறேன். எனக்கே ஜெயின்.